மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் பணிகளில் கூடுதலான அக்கறை செலுத்துவதன் மூலம் உயர் அதிகாரிகளின் மதிப்பை பெறலாம். தொழில், வியாபாரம் ஆகியவற்றில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை காணப்படும். பெண்களின் பக்குவமான நடவடிக்கைகளால் பிரச்சனைகள் சரியாகிவிடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இந்த வாரம் வியாழக்கிழமை குரு பகவானை வணங்குங்கள். ரிஷபராசி அன்பர்களே, சிறு சங்கடங்கள் வரலாம். அவற்றால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. உத்தியோகஸ்தர்கள் அன்றாட பணிகளில் கவனமாக ஈடுபட்டு உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெற வேண்டும். தொழில்துறையினர் உழைப்பிற்கேற்ற பலனை பெறுவார்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள் தோன்றினாலும் பாதிப்புகள் இருக்காது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று துர்க்கையை வணங்கினால் கவலைகள் நீங்கும். மிதுன ராசி அன்பர்களே, எதிலும் எச்சரிக்கையாய் செயல்பட வேண்டும். உத்தியோகஸ்தர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை பெறுவதன் மூலம் பணிகளை குறைவின்றி செய்வீர்கள். தொழில்துறையினர் உழைப்பிற்கேற்ற ஊதியம் பெறுவார்கள். குடும்பத்தில் சுமூகமான போக்கு நிலவும். பயணங்களின் போது சிக்கல்கள் ஏற்பட்டாலும் தெய்வத்தின் துணையால் அகலும். இந்த வாரம் திங்கட்கிழமை சிவனை வழிபட்டால் நன்மைகள் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம். சில இடையூறுகள் ஏற்பட்டாலும் பல நற்பலன்கள் ஏற்படும். தொழில் விஷயங்களில் பல நன்மைகள் உண்டு. குடும்ப நிர்வாகத்தில் பெண்களின் ஒத்துழைப்பு நல்ல முறையில் அமையும். ஆடை ஆபரண சேர்க்கைகளால் பெண்கள் மனம் மகிழ்வார்கள். இந்த வாரம் புதன்கிழமை அன்று பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக விஷயங்களில் திருப்தியான சூழல் இருக்காது. தொழில்துறையினர் பெரிய அளவிலான முன்னேற்றம் அடைவது கடினம். குடும்பத்தில் பெண்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு அமைதியை ஏற்படுத்துவார்கள். பண தட்டுப்பாடு ஏற்படும் சமயங்களில் பெண்களின் சேமிப்பு கை கொடுக்கும். இந்த வாரம் சனிக்கிழமை அன்று சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரம் பல நல்ல பலன்களை பெற்று மகிழலாம். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக விஷயங்களில் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவார்கள். தொழில் நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் எல்லாரும் நல்ல முறையில் ஒற்றுமையாக செயல்பட்டு வருவார்கள். திடீர் பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும். இந்த வாரம் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபட துயரம் நீங்கும். துலாம் ராசி அன்பர்களே, எதிலும் நன்றாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும். காரியங்களில் நிதானமாக செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்த்து விடலாம். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக விஷயங்களில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவது கடினம். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பெண்கள் எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்வார்கள். இந்த வாரம் வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வணங்குங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, தொழில்துறையினருக்கு இந்த வாரம் வேலைப்பளு அதிகரிக்கும். ஆனால் அதற்கேற்ற வருவாய் கிடைக்காது. உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற கடுமையாக உழைக்க வேண்டும். குடும்பத்தில் எதிர்பாராத சச்சரவுகள் ஏற்படும். அவை பெண்களின் பொறுமையால் தவிர்க்கப்படும். இந்த வாரம் புதன்கிழமை அன்று பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றினால் சகல நன்மைகளும் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் மற்றவர்கள் சொல்லும் யோசனைகளை கேட்டு செயல்படாதீர்கள். தொழில் வியாபாரம் நல்ல முறையில் லாபகரமாகவே நடைபெற்று வரும். கணவன் மனைவி இடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவ செலவு ஏற்படக்கூடும். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்கினால் நன்மைகள் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்களை அடைவார்கள். தொழில்துறையினர் மெதுவாகத்தான் வளர்ச்சியை அடைவார்கள். தொழிலாளர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் வரக்கூடிய பண பிரச்சனைகள் பெண்கள் சமயோசிதமாக சமாளிப்பார்கள். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுங்கள். கும்பராசி அன்பர்களே, வழக்கத்தை விட தொல்லைகள் அதிகமாக இருக்கலாம். தொழில்துறையினருக்கு பலவிதமான சங்கடங்கள் நேரலாம். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளை ஒழுங்காக செய்வதன் மூலம் அதிகாரிகளின் மதிப்பை பெறலாம். குடும்ப நிலையில் சுமூகமான போக்கு இருக்கும். பெண்கள் சமயோசித புக்தியுடன் செயல்படுங்கள். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று துர்க்கையை வழிபட்டால் கவலைகள் நீங்கும். மீனராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு அவர்களது உயர் அதிகாரிகளின் ஆதரவு நல்ல முறையில் இருக்கும்.
தொழில்துறையினர் அவர்களது கூட்டாளிகளின் ஒத்துழைப்பை பெறுவார்கள். அதன் காரணமாக தொழிலில் வளர்ச்சி காணலாம். கணவன் மனைவி இடையே எதிர்பாராத விவாதங்களும் குழப்ப நிலையும் ஏற்படலாம். இந்த வாரம் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டால் நலன்கள் பெருகும். நன்றி.